நெய் சாப்பிட்டா நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். பெரும்பாலான மக்கள் நெய் வெறும் கொழுப்பு மற்றும் நிறைந்த இரத்த கொழுப்பை உயர்த்தும் குணம் உடையது என்று தவறான எண்ணங்களுடன் உணவில் நெய்யை அறவே சேர்ப்பது இல்லை. ஆனால் ஆயுர்வேதத்தில் நெய்யினை உணவில் தினந்தோறும் எடுத்துக் கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது. நெய் ஒரு மிகச்சிறந்த போஷாக்கான மருத்துவ குணம் வாய்ந்த பொருள். வாயு மற்றும் பித்த சம்பந்தமான நோய்களுக்கு நெய் மிக முக்கியமான மருந்து. நெய்யை ஏன் நீங்கள் கட்டாயம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என தெரியுமா? தொடர்ந்து கேளுங்கள். நெய் எளிதில் ஜீரணமாகிவிடும். சாப்பிட்டவுடன் அவை கொழுப்பான உணவில் தங்கப்படுவதில்லை, மாறாக எனர்ஜியாக எரிக்கப்படுவதால் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்காது. மாலைக்கண் மற்றும் கிட்ட பார்வை, தூர பார்வை என பார்வை குறைபாடு இருப்பவர்கள் கட்டாயம் நெய் சேர்த்து கொள்வதால் கண் பார்வை தெளிவடையும். பால், தயிர் போன்றவற்றில் ஒவ்வாமை இருப்பவர்கள் தாராளமாக நெய் சேர்த்து கொள்ளலாம். நெய்யில் நிறைய நேர்மறையான குணங்கள் இருப்பதால் அதனை சாப்பிடுவதால் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் என ஆயுர்வேதம் கூறுகின்றது. மருத்துவர்கள் மருந்துகள் கெடாமல் பாதுகாக்க நெய்யே சிறந்த பொருளாகும். நெய்யை இரசாயனம் என்றும் ஆயுர்வேத மருத்துவர்களால் அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் முழு உடல் நலம் கொடுத்து நீண்ட ஆரோக்கியத்தை கொடுக்கும் குணம் நெய்க்கு உண்டு. மலச்சிக்கலை போக்கும், வாத பித்த கபத்தின் சீற்றங்களை குறைத்து அதன் நிலையில் நிறுத்தி நோய்களில் தாக்கத்தை தடுக்கும். சிலர் எப்போதும் சோர்வுடன் உடல் வலிமையில்லாமல் காணப்படுவார்கள். இதற்கு காரணம் உடலில் சக்தியின்மையே. இவர்கள் தினமும் மதிய உணவில் நெய்யை சேர்த்து வந்தால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும்.